எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரிநேத்ரஸ் கிச்சன். நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப டேஸ்டான, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை கிரைண்டர்ல போட்டு நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். மாவை அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ பொட்டுக்கடலையை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி அதை சலிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். நாம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு கூட பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை இதுல சேர்த்துடலாம். சலிச்சு சேர்த்துக்கணும். அடுத்தது இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றேன். 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். நெய்யும் பட்டரும் கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்றோம். அடுத்தது 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் கருப்பையல், இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு அரைச்சு எடுக்கும் போதே அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 குழிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயிலை நல்லா சூடு பண்ணி அதையும் இதோட சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முறுக்கு மாவு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது முறுக்கை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதை சூடு பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 கரண்டியில் இந்த மாதிரி பின்னாடி பக்கம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அச்சில் போட்டு இந்த மாதிரி முறுக்கு ஷேப் பண்ணி அதை எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம டைரக்டாகவும் எண்ணெயிலேயே பிழிஞ்சு விட்டுறலாம். கையில் ஏதாவது சூடு பட்டுரும், இல்லைனா ஷேப் கரெக்டாக வராது, எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும், இந்த மாதிரி ரீசன்னால் கரண்டியில் போட்டுட்டு அப்புறம் போடுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்காக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். 2 சைடும் முறுக்கு நல்லா திருப்பி போட்டு எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சூப்பரான முறுக்கு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் மிளகா எதுவும் ஆட் பண்ணல, அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்காக செஞ்சதுனால காரம் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம த்ரிநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.